بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. அன்பார்ந்த நேயர்களே, கடந்த சில நாட்களாக குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான சில விடயங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நிக்காஹுடைய ஃபர்துகள், கட்டாய கடமைகள் என்ன என்பன போன்ற விடயங்களை கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். இன்று குடும்ப வாழ்க்கையில் இணைந்த கணவனும் மனைவியும் எப்படி வாழ்க்கையை தொடங்க வேண்டும், எப்படி வாழ்வை தொடர வேண்டும் என்பன போன்ற சில விடயங்களை நாம் பார்ப்போம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக நெருக்கமான தோழராகிய சல்மான் ஃபாரிஸ் ரழியல்லாஹு தஆலா மஸ்ஜிதிலே நிக்காஹை முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே பின்னால் சில மனிதர்களுடைய செருப்பு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த நேரத்திலே அவர்களுடைய நண்பர்கள் அவர்களை தொடர்ந்து கொண்டிருந்தார். திரும்பி கேட்டார்கள், நீங்கள் எங்கு வருகிறீர்கள் என்று. அந்த நண்பர்கள் சொன்னார்கள், நாங்களும் உங்களோடு புது மாப்பிள்ளை தோழனாக வருகிறோம். அவர்கள் அந்த நண்பர்களை தன்னுடைய வீட்டுக்குள்ளே அனுமதிக்கவில்லை. ஹயாத்து சஹாபாவில் இந்த சம்பவத்தை எழுதுகின்ற பொழுது, வலம் யுதுஹிலுஹும் கமா ஃபஅல ஸுஃபஹா, முட்டாள்கள் மடையர்கள் செய்வது போன்று ஒரு நாளும் தன்னுடைய மனைவி இருக்கின்ற இடத்திலே தன்னுடைய நண்பர்களை கொண்டு போகவில்லை என்ற ஒரு வாசகத்தை எழுதியிருக்கிறார். என்னோடு என்னுடைய மனைவியை விட்டு விடுங்கள், நீங்கள் போய்விடுங்கள் என்று அவர்களை வழி அனுப்பிவிட்டு வீட்டுக்குள்ளே போனவர்கள் அன்றைய முதல் நாள் இரவு அந்த இரவை ஆரம்பிக்கின்ற நேரத்திலே உது செய்தவர்களாக வந்தார்கள். தன்னுடைய மனைவியையும் உது எடுக்குமாறு பணித்தார்கள். அந்த மனைவியை பின்னால் இருந்து தன்னை பின்தியர்ந்து தொழுமாறு ஏவி அவர்கள் இரண்டு ரக்காத்துகள் தொழுகை நடாத்தினார். ஜமாத்தாக சுன்னத்தான இரண்டு ரக்காத் தொழுகை நடாத்தி சலாம் கொடுத்து முடித்த உடனே மனைவியை பார்த்து சொன்னார்கள், ஹாக்கதா ஔஃபானி ஹலீலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திருமணம் முடித்ததற்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் முன்னால் இப்படி உன்னுடைய மனைவியை உன்னுடைய பின்னால் வைத்து இரண்டு ரக்காத் தொழுகை நடத்த வேண்டும் என்பது என்னுடைய ஹலீல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எனக்கு அவர்கள் எனக்கு வசியத்தாக செய்த விடயம்தான் இது என்று அவர்கள் சொல்லி அந்த வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறார். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது முஹத்தீஸீன்கள், அந்த இரண்டு ரக்காத் ஜமாத்தோடு ஒரு இமாமை பின்பற்றி தொழுகின்ற ஒரு மனிதன் எப்படி அந்த இமாமை சலாம் கொடுக்கும் வரைக்கும் பின்துயர்வாரோ அதுபோன்று அந்த மனைவி பின்னால் தொழுது அந்த இரண்டு ரக்காத்துடைய பரக்கத் வாழ்க்கை முழுக்க அந்த கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற ஒரு பக்குவத்தை அந்த இரண்டு ரக்காத் அவருடைய வாழ்க்கையிலே உருவாக்கும் என்று எழுதியிருக்கிறார். எனவே இப்படி அழகான முறையில் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து அந்த வாழ்க்கையை மன நிறைவான வாழ்க்கையாக தொடர்வதற்கு சில விடயங்களை நாம் கவனத்தில் கொள்ளவேன். முதலாவது, குடும்ப வாழ்க்கையில் இணைகின்ற கணவனுக்கும் மனைவிக்கும் புரிந்துணர்வு என்று சொல்வோம். புரிதல் உணர்தல், புரிந்துணர்வு இருக்க வேண்டும். திருமணத்தை முடித்து போகின்ற கணவன் மனைவி இந்த இரண்டு பேரும் கணவன் ஒரு பெண்ணை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு பெண் ஆணை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளக்கூடிய விடயங்களில் திருமானங்கள் என்று சொல்லி ஒன்றிருக்கிறது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் விசேஷமாக விரும்பக்கூடிய சில விடயங்கள் இருக்கு. அது ஆணுக்கு ஒரு அமைப்பில் இருக்கும், பெண்ணுக்கு ஒரு அமைப்பில் இருக்கும். புரிந்துணர்வு என்று வருகின்ற பொழுது இரண்டு பேருமே ஒரே பெருமானம் உள்ளவர்களாக ஜோடியிலே இணைவது, வாழ்க்கையில் இணைவது அது மிகவும் அரிதாக இருக்கும். எனவே ஒவ்வொருத்தருடைய விருப்பு வெறுப்புகளும் அவரவருடைய அமைப்புக்கு வேறுபடும். எனவே இந்த இடத்திலே குடும்ப வாழ்க்கையிலே இணைய போகின்ற கணவனோ மனைவியோ அடுத்தவருடைய ஆசையை மார்க்க வரம்பை மீறாத அமைப்பிலே உள்ள ஹலாலான ஆசைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும், அதை மறிக்க வேண்டும். ஒரு கணவனுடைய பெருமானத்தை அந்த மனைவி மறிக்க வேண்டும், ஒரு மனைவி விரும்புகின்றவைகளை அந்த கணவன் மறிக்க வேண்டும். இது வாழ்க்கைக்கு நிரந்தரமான நிம்மதியான நிறைவான மன வாழ்க்கையை தொடர்வதற்கு இது மிக பிரதானமான ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. அடுத்தது, அந்த இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் ஒரு ஆணுடைய தன்மை ஒரு பெண் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு பெண்ணுடைய தன்மையை ஒரு ஆண் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அந்த கணவன் சில நேரம் டென்ஷனாகி வருகின்ற பொழுதே, பதட்டத்தோடு வருகின்ற பொழுதே அவனுடைய நிலைமையை அந்த மனைவி புரிந்து கொள்ள வேண்டும். என குர்ஆன்லயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ன சாயக்கும் லஷத்தா, உங்கள் ஒவ்வொருவருடைய முயற்சிகளும் பல்வேறுபட்டதே, ஒரு பெண் செய்ய வேண்டியதை ஒரு ஆணால் செய்ய முடியாது, ஒரு ஆண் செய்கின்ற விடயங்களை ஒரு பெண்ணால் செய்ய முடியாது. இரண்டு பேரும் அடுத்தவர்களுடைய இந்த கடமைப்பாடுகளில் அழகான முறையிலே அவர்கள் புரிந்து செயல்பட வேண்டும். எனவே இந்த விடயத்தையும் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். உதாரணமாக ஒரு ஆணுடைய ஒரு தன்மை என்னவென்றால், சில நேரம் அவர் தொழில் வாய்ப்பட்டு வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வருகின்ற பொழுது ஒரு ஆணுடைய சுபாவம் என்னவென்றால் தன்னோடு இப்பொழுது யாரும் பேசக்கூடாது என்ற நிலைப்பாட்டிலே வருவார். அவருக்கு கை தொலைபேசி மணி ஒலித்தாலும் கூட அவர் அதை எரிச்சலோடு, இதே நேரத்திலே பெண்ணை எடுத்துக்கொண்டால் அந்த கணவன் வரும் வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே நடந்த பல விடயங்கள் இருக்கும். கணவன் வந்த உடனே இந்த விடயங்களை சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆவலிலே எதிர்பார்ப்போடு மனைவி காத்துக் கொண்டிருப்பார். இந்த நேரத்திலே கணவனுடைய நிலைப்பாடு வேறாகவும்
அந்த பெண்ணுடைய நிலைப்பாடு வேறாகவும் இருக்கிறது. இது ஒன்றோடு ஒன்று முட்டி மோதிக்கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த இடத்தில் ஒரு ஆழமான உளவியலை பதிவு செய்கிறார்கள். அந்த கணவன் வீட்டுக்குள்ளே வருகின்ற பொழுது அன்று நடந்த பிரச்சனைகளை மல மல மலவென்று பெண்கள் தங்களுக்கே உரித்தான பானையில் அதை கொட்டி தீர்த்து விடக்கூடாது. வேறு விதமான விளைவுகளை அது ஏற்படும். அந்த கணவன் வருகின்ற பொழுது மலர்ந்த முகத்தோடு அந்த கணவனை வரவேற்று அவர் அழகான முறையிலே ஓய்வெடுத்ததற்கு பின்னால், இரவு சாப்பாட்டை கொடுத்ததற்கு பின்னால், படுக்கைக்கு போன பின்னால் பக்குவமான முறையிலே அந்த விடயங்களை எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது பிரச்சனை இல்லாமல் ஒரு அழகான புரிந்துணர்வோடு அந்த குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு போவதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும். எனவே அந்த வகையில் எங்கள் குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நாம் அனைவர்களும் உறுதி கொள்வோமாக. அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.